திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகனும் பாஜக ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளருமான சூர்யா சிவாவிற்கு நித்யானந்தா சுவாமி கைலாசா தர்மரட்சகர் விருதை ஆன்லைன் மூலம் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 3 பேருக்கு விருது வழங்கப்பட்டது. இந்து மதத்தின் புகழை ஊடகங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு செல்வதற்காக சூர்யா சிவாவிற்கு கைலாசர் தர்மரட்சகர் விருது வழங்கியதாக கைலாசா ஆசிரம நிர்வாகிகள் தெரிவித்தனர். இளைஞர்களால் சமூக ஊடகங்களிலே பெருமளவு கொண்டாடப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், அவருக்காக கைலாசா சார்பாக கைலாசா தர்மரட்சகா விருது வழங்கப்படுகிறது. நித்யானந்த் திருச்சியில் செய்தியாளர்களை சூர்யா சிவா சந்தித்தார். நித்யானந்தா சுவாமிகள் மீது 1000 சர்ச்சைகள் இருக்கலாம், அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றார். நேற்று இரவு சுவாமி நித்யானந்தா அவர்கள் கைலாச விருது ஒன்றை இந்து மதத்திற்கு ஆதரவாகவும் இந்து மதத்தை பாதுகாக்கும் வகையில் ஊடகங்களில் கருத்து பேசி கொண்டிருப்பதை பாராட்டும் வகையில் எனக்கு தர்மரட்சகா அவார்டு என்ற ஒரு அவார்டை கைலாசா மூலமாக நேற்று காணொலி காட்சி மூலமாக சுவாமி நித்யானந்தா அவர்கள் எனக்கு அதை வழங்கினார்கள். அதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சுவாமி நித்யானந்தா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு அவார்டுங்கிறதை நீங்கள் யாராவது ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம மறுக்கக்கூடாது. அவங்களுடைய பின்புலம் அவங்க என்னங்கிறத பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு கேட்டகரி. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குருமார், நீங்கள் அவர் மேலே 1000 சர்ச்சைகள் இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான பார்வையான பார்க்க வேண்டுமே தவிர அது நீதிமன்றத்தில் வழக்குள்ளது. அது வந்து அதுக்குண்டான தீர்ப்பு நாளைக்கு அது தீர்வோ அது என்னவோ அது நியாயம் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கன்விக்ட் ஆன ஒருத்தர் அவார்டு கொடுக்குறாரு நீங்கள் வாங்குறீங்கன்னா வேற. அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அது எதுவுமே நிரூபிக்கப்படலை. அது எல்லாமே அரசியல் ரீதியான, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும், தென்மா உங்களுக்கு வட இந்தியாவில் நிறையா சுவாமிகள் சாமியார்கள்லாம் ஜாஸ்தியாக உண்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய வகையில் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து தேடி வரக்கூடிய ஒரே ஒரு சுவாமிஜி அப்படின்னா அது நித்யானந்தா சுவாமி மட்டும்தான்.